நமாமி கங்கா திட்டத்தை போல் நடந்தாய் வாழி காவிரி தூய்மையாக்கும் திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவித்து சிறப்பு நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் முதலமைச்சர் இன்று நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்த 10,700 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் இந்த நிதியை ஒதுக்கி மத்திய அரசு தேசிய திட்டமாக இதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்தி தமிழகத்திற்காக 200 TMC தண்ணீரை ஆண்டுதோறும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தமிழக அரசு தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்த உள்ளதாகவும் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அட்டல் உஜல் யோஜனா திட்டத்தில் தமிழகத்தை இணைக்க வேண்டும் என்றும் அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு சொந்தமான அணைகளை அந்தந்த அரசுகளே முழுமையாக நிர்வகிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு கோரிய அனுமதியை வழங்கக்கூடாது என்றும் காவிரியில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்திற்கு நடப்பாண்டில் 34 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.